உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன். திருவையாரே வலம் வந்த மடவார்கள் நடமாட முழவதிர மழியன்றி திருவையாரே. ஆளுநர் அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்களை அவையின் சார்பில் கரவலியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு நிமிடத்தில் விளக்க உரையை சொல்லி நிறைவு செய்கிறேன். சில மந்தி அலமந்து மரமேறுகிறது, எல்லா இடையின் எழுத்துக்களும் மல்லின எழுத்துக்களும் முழவுகளின் ஒலியை சொல்லுகின்ற பொழுது பலம் வந்த மடவார்கள் நடமாட முழவதிர அனைத்தும் பல்லின எழுத்துக்கள். எல்லா குரங்கும் பயப்படணும் இல்லைங்க. ஒரு சத்தம் வருதுன்னா எல்லா குரங்கும் தானே பயப்படணும். ஏன் சிலமந்தின்னு சொன்னாரா, உள்ளூர் குரங்குக்கெல்லாம் தெரியுமா இது முழவு ஓசைன்னு. கெஸ்ட் குரங்கெல்லாம் வந்திருக்கு, அப்பப்போ விருந்தாளி குரங்கு வரும் இல்லையா, அந்த விருந்தாளி குரங்குக்கு தெரியாதான் முழவு ஓசை என்று. சிலமந்தி என்பது உறவுக்காக அழைக்கப்பட்டு வந்த குரங்குகள் என்று இலங்கை ஜெயராஜ் அவர்கள் விளக்கம் கோரியதை நன்றியோடு சுட்டிக்காட்டி திருமுறைக்கு வாய்ப்பளித்த மன்றத்துக்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். வணக்கம். கணமும் அதில் சிறந்த காவிடனல் திருநாளும் தக்க சிறு திரை முதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற. இன்ட்ரோடக்ஷன் பை அவர் பிரசிடென்ட் இன்ஜினியர் கே ஆர் கிருஷ்ணபிரசாத், பிரசிடென்ட் ஆஃப் 63 திருப்பணி அறக்கட்டளை விருதாச்சலம். ஆதீன குருமக சன்னிதானங்கள், மேதகு ஆளுநர் சைவ அடியா அவர்கள், ஏனைய பெரியோர்கள் சான்றோர்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே எனக்கு கொடுத்திருக்க தலைப்பு வந்து 63 திருப்பணி அறக்கட்டளை பற்றிய அறிமுகம். இங்கே எல்லா பெரியோர்கள்லாம் பேசினாங்க. இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் 63 நாயன்மார்களையே அறிமுகப்படுத்த வேண்டிய நிலைமையில் நம்ம இருக்கோம். அவங்கெல்லாம் சொன்ன மாதிரி எல்லா பள்ளிகளிலும் கல்வி சாலைகளிலும் வீடுகளிலும் வரும் சந்ததியினருக்கு நம் முன்னோர்கள் வழங்கி சென்ற திருமுறைகளை கற்பிக்க வேண்டும். அது கற்பித்தலை பாடமாக ஆக்கி வழக்கமாக ஆக்க வேண்டும். இப்போது 63 திருப்பணி அறக்கட்டளை இது சுமார் 17 ஆண்டு காலங்களாக இயங்கி வருகிறது. திருவாளர் சங்கர் விருதாச்சலத்திலிருந்து அரும்பணி செய்து இதை துவக்கி வைத்தார். அவரும் சேர்ந்து நாங்களும் இந்த அறப்பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். எங்களாவது இயன்றவரை அவர் முழு நேரமாக இதையே தான் செய்து கொண்டிருக்கிறார். எங்களால் இயன்றவரை காலம் கிடைக்கும் போதெல்லாம் அவருடன் சேர்ந்து கொண்டு இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறோம். இதுவரை 19 நாயன்மார்களுக்கு கோவில்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இது ஒரு பெரும் சாதனை. ஏன்னா இத வந்து செய்யறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டோம் அப்படின்னு எங்களுக்குதான் தெரியும். நிறைய அடியார்கள் ஈடுபட்டாங்க, அவங்களுக்கும் இங்க நன்றியை தெரிவிச்சுக்கிற இந்த தருணத்துல. இருந்தாலும் எத்தனை இடையூறுகள், எத்தனை சிக்கல்கள், எத்தனை இடைஞ்சல்கள், தடங்கல்கள், அதையெல்லாம் மீறி இந்த நாயன்மார்களுக்கு கோயில்களை கட்டி உள்ளோம். அதை விட ஒரு பெரிய சாதனை என்னவென்றால், 2008 அக்டோபர் டிசம்பர் திங்கள் 63 நாட்கள், அதாவது 63 அருள் ஞான உலா ஒன்று நடத்தினோம். கிட்டத்தட்ட 4000 கிலோமீட்டர் தமிழ்நாடு முழுக்க
அருளாளர்கள் அவதரித்த தலம், முக்தி பெற்ற தலம் என்று முக்கியமான இடங்களுக்கெல்லாம் சென்று இறுதியில் குன்றத்தூரில் சேக்கிழார் பெருமான் அவர்களின் திருக்கோயில் அன்று கும்பாபிஷேகம் அன்று நிறைவு பெற்றது. இதை வந்து புரோகிராம் போட்டு எழுதும் போது 63 நாட்கள் வந்தது. இது ஒரு பெரிய இறையருள் என்றே சொல்ல வேண்டும். இப்போது நாம் வந்து எடுத்துக்கிட்டு இருக்க செயல் செப்பேடு செய்தல் மற்றும் வெப்சைட் லான்ச். இந்த செப்பேடு செய்தல் எவ்வளவு முக்கியம் அப்படின்றது பெரியவர்கள்லாம் சொன்னாங்க. ஏன்னாக்க இது இல்லாமையே பண்ணிடுவாங்க. இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழலில் வந்து கடவுளே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, பகுத்தறிவுவாதிகள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பகுத்தறிவு அப்படின்றதே வந்து ஒரு அழகான சைவ சித்தாந்த சொல். பகுத்து அறிதல், நன்றன பகுத்து அதை வைத்து கொண்டு தீயன பகுத்து அதை ஒதுக்குதல். நன்றன எண்ணம் என்னது? நல்ல குணம், கருணை, இரக்கம், இது போன்ற குணங்கள், பராபகாரம், இறைவன் சேவை, இறைவனை நினைத்து கொள்ளுதல் போன்ற குணங்கள். தீய குணங்கள் எது? ஒவ்வாமை, திருடாமை, கல் உண்ணாமை, பொய் பேசாமை, இதெல்லாம் தீய குணங்கள். இதெல்லாம் ஒதுக்கிட்டு இன்னைக்கு என்ன சொல்றாங்க? கடவுளே இல்லை அப்படின்றாங்க. கடவுள் அப்படின்ற சொல்லை உள்ளது என்று எடுத்து கூறுவது. உள்ளே கிடப்பவன், உள்ளத்தில் கிடப்பவன், மனத்தில் கிடப்பவன், அதை தான் கடவுள் என்று முன்னோர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? ஆன்மா. அந்த ஆன்மாவை அறிந்து கொள்வதுதான் மனிதனின் தலையாய நோக்கம். அதுதான் மனித பிறப்பின் தலையாய கடமை. கடவுளே இல்லை அப்படின்னு அவனால் சொன்னான்னாக்க அவனுக்கு ஆன்மாவே இல்லைன்னு அர்த்தம். நடைப்பிணம் ஜடம் என்றுதான் சொல்ல வேண்டும். இதையெல்லாம் போக்குவதற்காகத்தான் அந்நாட்களில் திருமுறைகளை வகுத்து கொடுத்திருக்கிறார்கள். சாமானியர்கள் சைவ சித்தாந்தத்தை அறிந்து கொள்வது அரிது என்பதற்காக எளிதாக பாடி பழகி மனதில் தக்க வைத்து தினமும் தியானித்து, எந்நேரமும் தியானித்து, தினமும் மட்டுமல்லாது எந்நேரமும் தியானித்து பெருமை பெற்று அந்த ஆன்மாவை அறிந்து அதை இறைமையோடு கலந்துவிட வழிவகுத்து சென்றவர்கள் நமது நாயன்மார்கள். அந்த நாயன்மார்கள் வகுத்து தந்த இந்த 12 திருமுறைகளை செப்பேட்டில் பதித்தால் அது நிரந்தரமாக ஒரு செயலாக இருக்கும். வரும் சந்ததிகள், எத்தனை சந்ததிகள் வந்தாலும் இந்த திருமுறைகள் அவர்களுக்காக இருக்கும். இது இந்த பணி வந்து ஒரு மிகப்பெரியான பணி. இது வந்து இதுக்கு கிட்டத்தட்ட 5 கோடி ரூபாய் அவுட்லே. இதை பார்த்தீங்கன்னாக்க ஒரே ஒரு நிமிஷம், 12 திருமுறை செப்பு தகட்டில் பதிப்பதற்கு 4 டன் செப்பு மட்டும் ஆகும். 12 திருமுறைகளை செப்பேட்டில் பதிப்பதற்கு ஒரு தொகை, 12 திருமுறைகள் கணினியில் தட்டச்சு செய்வதற்கு ஒரு தொகை, 12 திருமுறைகள் 5 முறை பிழை திருத்தம் செய்து மட்டும் ஆகும் ஒரு தொகை, 25 தகடுகள் கொண்ட ஒரு புத்தகமாக 12 திருமுறைகளும் 155 புத்தகங்களாக வடிவமைப்பதற்கு ஆகும் தொகை, 25 கிலோ கொண்ட ஒரு புத்தகத்தை வடிவமைப்பதற்கு அனைத்து செலவும் உட்பட ஆகும் தொகை என இதற்கு மட்டுமே 1,33,00,000 ஆகும். அப்புறம் 12 திருமுறை திருக்கோயில் அமைப்பதற்கு தேவைப்படும் நிலம் 10 ஏக்கரா, 12 திருமுறை கட்டுமான திருப்பணிகள், கற்கோயில் செப்பு தகட்டின் மதிப்பு, சுற்றி மதிர் சுவர் 10 ஏக்கரா, அதற்காகும் தொகை, போர்வெல், நீர்த்தேக்க தொட்டி, ஓவர்ஹெட் டேங்க், அன்னதான கூடம், பூஜை பொருட்கள் வைக்கும் அறை, மகாமண்டபம், மின் இணைப்பு, நூலகம், முன்முகப்பு, ஆர்ச், கழிவறை, குளியலறை என இத்தனை எல்லா ஐட்டமையும் சேர்த்தாக 5 கோடி ரூபாய் அவுட்லே. இப்போ நாங்கள் போய் எல்லார்கிட்டையும் கேட்டுட்டு இருக்கோம், சொற்பமாக இதுதான் இருக்கு, அதுதான் உண்மை. இங்கே நிறைய அடியார்கள் சேர்றாங்க, எல்லாம் பொதுக்கூட்டம் போடுறாங்க, எல்லாம் முற்றுதல் செய்கிறாங்க, எல்லாம் ரைட். பட் இந்த மாதிரி ஒரு செயலுக்கு எல்லாரும் கூடி வந்து சேர்ந்து வந்து முனைப்பாக செயல்பட்டால் தான் இது செய்யத்தக்கது. இதை இப்போதைக்கு இதுதான் 63 திருப்பணி மன்றத்தோட முக்கியமான செயல். இந்த அறிமுகத்தை நான் கொடுத்தது வந்து உங்களுக்கெல்லாம்
மனசில் தேக்கி உங்களுக்கு தெரிஞ்சவங்க, நண்பர்கள், குடும்பத்தார், குழந்தைகள் எல்லார்கிட்டையும் இந்த நியூஸை பரப்பி இதுக்கு கூட சேர்ந்து செயல்பட்டு இதை வெற்றிகரமாக நிறைவேற்றும் அப்படின்றது தான் என்னோட வேண்டுகோள். பெரியவர்கள் எல்லாம் தங்கள் நேரத்தின் கடமைகளுக்கிடையே நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு உற்சாக மூட்டை இங்கே வந்து தலைமை தாங்குவதற்கு நன்றியை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி அளிக்கிறேன். வணக்கம். 63 அறக்கட்டளையின் சார்பாக மேதகு ஆளுநர் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. இப்பொழுது வேளாக்குறிச்சி ஆதினம் 18வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீ 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 சத்தியஞான மகாதேவ பிரமாச்சாரியார் சுவாமிகளுடைய பொன்னார் திருவடிகளை வணங்கி அறக்கட்டளையின் சார்பாக அவரை அழைத்து அருளாசி வழங்குமாறு கேட்டு இடம் சார்கின்றேன். நன்றி. சித்திசேர் வெண்ணெய் மெய்கண்ட தேசியன், பத்திசேர் மரபினை பறித்த பண்டிதன், முத்திசேர் சிவபுர முதல்வன் எம்மையால் சத்திய ஞானிதன் வணக்கம் செய்வோம். எல்லாமல்ல சிவபெரும்பொருள் துணை கொண்டு நிகழ்கின்ற கால சூழ்நிலைக்கு ஏற்ற அருமையான ஒரு திருப்பணி துவக்க விழாவில் எழுந்தருளி இருக்கின்ற பல்வேறு சைவ வீரசைவாதீன குருமகா சன்னிதானங்களே, மேதகு ஆளுநர் பெருமகனாரே, மாண்புமிகு அமைச்சர் பெருமாநகரே, மற்றும் கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து அன்பர்களும் போற்றி, இந்த விழாவில் மிக சுருக்கமாக நாம் சிலவற்றை சிந்திக்கும் முகமாக நமது ஆசியுரையை இப்பொழுது தொடங்குகின்றோம். நமது சைவம் மிக தொன்மையானது, காலத்தை வென்று நிற்கக்கூடிய ஒரு சிவபெருமானாலேயே தோற்றுவிக்கப்பட்ட ஆதி அந்தம் இல்லாத ஒரு சிறந்த சமயம் நமது சைவ சமயம். இந்த சமயத்தின் பெருமைகளை பல்வேறு மொழி நூல்கள், வடமொழி தென்தமிழ் நூல்கள் விளக்கியிருந்தாலும் கூட நமது நாயன்மார் பெருமக்களான 63 நாயன்மார்களின் செயற்கரிய செயல்கள் மூலம் இந்த சைவம் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சபையாச்சாரியர்கள் 4 இந்த சமயத்திற்கு ஆற்றிய பங்கு பணி பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒன்று. வரவேற்புரை மற்றும் அறிமுக உரை நல்கிய 63 அறக்கட்டளை அமைப்பினர் மிக அழகாக சொன்னார்கள், இன்றைக்கு நாயன்மார்களையே அறிமுகப்படுத்த வேண்டிய அவல நிலை இன்றைய தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கிறது என்றால் உண்மையிலேயே வருத்தத்துக்குரிய ஒரு செய்தி அது. எத்தனையோ சிவாலயங்கள், வைணவ ஆலயங்கள் இங்கே எழுப்பப்பட்டு சமயத்தை போதித்து வழி நடத்தி கொண்டிருக்கின்ற நிலையில் எத்தனையோ சைவ ஆதீனங்கள், வீரசைவ ஆதீனங்கள், சைவ அமைப்புகள் எல்லாம் தொண்டாற்றுகின்ற நிலையில் இது போன்ற ஒரு நிலை இந்த தமிழகத்தில் ஏற்படலாகாது. ஏனெனில் நாம் நமது முன்னோர்கள் சென்ற வழியில் செல்வதற்கு இவர்களுடைய வரலாற்றை அறிவது மட்டுமல்ல, அதன் வழி நிற்றாலே அரசுக்கு தொல்லைகள் குறையும். ஏனெனில் நமது சமயம் போதிக்கின்ற அறநெறியை யார் ஒருவர் பின்பற்றுகிறார்களோ அவர்கள் தர்ம நெறியில் செல்லும்போது குற்றங்கள் குறையும். குற்றங்கள் குறைந்தாலே அரசு வளர்ச்சி பணிகளில் மட்டுமே கவனம் செலுத்துகின்ற ஒரு உன்னத நிலை அரசுக்கு இருந்தது. அதனால்தான் அக்கால மன்னர்கள் எல்லாம் ஆலயங்களையும் ஆதீனங்களையும் போற்றி அவர்களுக்கு நிபந்தனைகளை வாரி வழங்கி அவற்றை கல்வெட்டுகளிலும் செப்பேடுகளிலும் பொறித்து தந்திருக்கிறார்கள். இந்த விழாவிலே அரசு சார்பில் மேதகு ஆளுநர், மாண்புமிகு முதலமைச்சர், மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் சார்பில்
தமிழ் வளர்ச்சித்துறை தொல்லியல் துறை அமைச்சர் அவர்களும் கலந்து கொண்டிருப்பது மிகவும் பொருத்தமான ஒன்று. கற்கோயில்கள் சொற்கோயில்கள் என்று இரண்டு ஒன்று. கற்கோயில்கள் நீங்கள் எல்லாம் அறிந்த சிவாலயங்கள் வைணவ ஆலயங்கள், சொற்கோயில்கள் இந்த பன்னிரு திருமுறைகள். அந்த சொற்கோயில்களுக்கு காலத்தை கருதி ஏட்டுச்சுவடியில் இருந்து நூல் வடிவம் பெற்ற அந்த ஒரு சிறந்த நிலை இன்றைக்கு செப்பேடுகளாக காப்பர் பிளேட்ஸ் பொறுக்கக்கூடிய ஒரு நிலையில் இந்த பணி தொடங்கப்பட்டிருக்கிறது. தமிழ் மக்களுக்கு 5 கோடி ரூபாய் என்பது சாதாரண தொகை. அரசும் இதற்கு நிதியுதவி அளிக்க வேண்டும். ஆன்மீக பெரியவர்களும் பக்தர்களும் ஏனைய ஒவ்வொரு தமிழர்கள் என்று சொல்லப்படுகின்ற ஒவ்வொருவருடைய தலையாய கடன் இந்த செப்பு பணி. பட்டயம் பதிக்கின்ற செப்பேறுகளில் திருமுறைகளை பொறிக்கின்ற பணிக்கு தன்னால் இயன்ற சிறு துளி பெருவெள்ளம் என்று சொல்லுவதற்கிறங்க ஒரு ரூபாயாக கொடுத்தால் கூட இந்த 5 கோடி ரூபாய் எளிதில் 50 நாட்களில் கூட அது சேகரிக்கப்பட்டுவிடும். அதற்கு நீங்கள் எல்லாம் இந்த விழாவிலே உறுதி போட வேண்டும். ஒன்றை மட்டும் இங்கே சுட்ட விரும்புகின்றோம். திருமுறைகள் வாழ்வியல் நெறியை உணர்த்துவன, எக்காலத்துக்கும் பொருந்துவனமாகிய கருத்து கருவூலமாக திகழ்வன திருமுறைகள். குறிப்பாக ஒரே ஒரு பாடல், அது தோத்திர நூலாக மட்டுமல்ல தத்துவார்த்த நூலாக விளங்குகிறது என்பதற்கு திருமந்திரத்திலிருந்து ஒரு பாடல் மட்டும் இப்பொழுது உங்களுக்கு சற்று விளக்கி சொல்கின்றோம். மாய விளக்கது நின்று மறைந்திடும், தூய விளக்கது நின்று ஒளிவிடும், சேய விளக்கினை தேடுகின்றேனே, காய விளக்கது நின்று கலந்திடும், சேய விளக்கினை தேடுகின்றேனே என்று திருமந்திர பாடல் சிறப்பாக எடுத்துரைக்கிறது. அந்த மாயையாகிய இருளில் ஒளி விடுவது மறைந்துவிடும், தூய விளக்கானது நின்று சுடர்விடும், காய விளக்கது நின்று கனன்றிடும். அந்த மனதுள்ளே நமது நெஞ்சிலுள்ளே இருக்கின்ற இறைவன், உள்ளத்தில் உள்ள இறைவன் என்றைக்கும் அனல் கனன்று கொண்டு பிரகாசிப்பது போல நிலையாக இருப்பார். அந்த நிலையாக இருக்கின்ற இறைவனை தேடுகின்றேனே என்று திருமூலர் அற்புதமாக தத்துவ விளக்கத்தை இந்த பாடலின் வழி உணர்த்தியிருக்கின்றார். இதனை உணர்ந்து நமது தமிழ் நூல்களாகிய பழந்தமிழ் பணவல்களாகிய பன்னிரு திருமுறைகள் செப்பேட்டில் பதிக்கின்ற பணிக்கு எல்லோரும் துணை நிற்பவர்களாக, இதற்கு எல்லோரும் எல்லா வகையிலும் ஒத்துழைத்து நன்றி இந்த விழாவிலே கலந்து கொண்டிருக்கின்ற மேலும் ஆளுநர் அமைச்சர் மற்றும் அனைவரும் எல்லா நலன்களையும் மட்டும் நீடிவாக நமது வழிபடு கடவுளாகிய அஜமான தியாகேச பெருமான் திருவடிமலர்களை சிந்தித்து ஆசீர்வதிக்கின்றோம். திருச்சிற்றம்பலம். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன்